புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூர் அருகே உள்ள வீட்டில் இருந்த குளிர்சாதன பெட்டி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. மணவாடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பானுமதி என்பவரின் வீட்டில் குளிர்சாதன பெட்டி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தில் அரசின் வருமுன் காப்போம் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மருத்துவ குழு சார்பில் பொதுமக்கள் பார்வைக்காக ஊட்டச்சத்துமிக்க கீரைகள், திணைகள், பயிர்கள், தானிய வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. முகாமில் கருவுற்ற பெண்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய பெட்டகம் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் குடும்ப பிரச்சினை காரணமாக தற்கொலை செய்து கொண்ட காவலர் குடும்பத்திற்கு சக காவலர்கள் சார்பில் 12 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. ராஜபாளையத்தைச் சேர்ந்த ஜோஷ்வா ரஞ்சித் என்பவர் கடந்த செப்டம்பர் மாதம் 25 தற்கொலை செய்து கொண்டார். இவரது குடும்பத்தின் வறுமையை போக்கும் வகையில் 2600 காவலர்கள் ஒன்றிணைந்து அவர்கள் மூலம் திரட்டப்பட்ட 12,81,000 ரூபாய் நிதி ஜோஸ்பா ரஞ்சித்தின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இவரு தான் கிராமத்துல ஸ்டேஷனரி பிசினஸ் ஆரம்பிச்சு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. உங்க கிராமத்திலயும் ஆரம்பிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருகத்திற்கு அருகே ராமலிங்கம் என்பவர் வீட்டிலிருந்து 19 சவரன் தங்க நகை, 10,000 ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. ஓகையூர் கிராம காட்டுக்கோட்டை பகுதியில் வசிக்கும் ராமலிங்கம் இரவில் உறங்கச் சென்ற நிலையில் நள்ளிரவில் அவரது வீட்டிற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் பணம், நகை ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்திருக்கும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.